எல்லாரும் கோசம். பேரவைத் தலைவர்களே, ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு இன்றைக்கு இந்த சபையிலே நிறைவேற்றியிருக்கிறார்கள் எதிர்கட்சி அதிமுககாரர்கள். தங்களை அவர்கள் கோரிக்கை குறித்து தங்களுடைய அறையில் வந்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். தாங்களும் அவர்களுக்கு தகுந்த பதிலை சொல்லி அதை பற்றி கவனிப்பதாக தெரிவித்திருக்கிறீர்கள். அதற்கு பிறகு சபையில் அவர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் எழுந்து பேசியவுடன் தாங்கள் பல முறை தாங்கள் வாக்குறுதி அளித்தீர்கள். ஆனால் அந்த வாக்குறுதிகளை புறக்கணித்து விட்டு அவர்கள் கோஷம் எழுவதற்கு முற்பட்டார்கள். ஆக தாங்களே இந்த அவையில் சொன்னதை போல் திட்டமிட்டு சபைக்கு வந்து ஒரு இப்படிப்பட்ட ஒரு கபலீகரத்தை உருவாக்கிவிட்டு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் அதிமுக உறுப்பினர்கள் இங்கு வந்ததாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்தி திணிப்பை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை இங்கே பழிக்க இருக்கிறார்கள். இந்தி திணிப்பை எதிர்ப்பு தீர்மானத்தை எதிர்த்து அந்த தீர்மானம் மிக முக்கியமானது ஒன்று. இந்தியை எதிர்ப்பது என்பது நம்முடைய ஊரோடு உயிரோடு கலந்துவிட்ட ஒன்று. அந்த பிரச்சனையை உணர்ச்சி உள்ளவன் தமிழனாக இருப்பவன், தமிழருடைய உடலில் ஓடுவது தன்மான ரத்தம் என்றால் அவர்களெல்லாம் இந்த அவையில் உட்கார்ந்து அதற்கு ஆதரவு அளித்திருக்க வேண்டும். அதையும் புறக்கணித்து விட்டு இந்தி வந்தால் என்ன வராவிட்டால் என்ன என்ற மனோபாவத்தோடு இன்றைக்கு இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ரெண்டு விசாரணை கமிஷனுடைய அறிக்கை வருகிறது. ஒன்று, நம்முடைய நீதியரசர் ஆறுமுகசாமி நடத்திய விசாரணை அறிக்கை வந்திருக்கிறது. அது என்ன, மாண்புமிகு மறைந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 22/9/2011 அன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கான சூழ்நிலைகள் மற்றும் சந்தர்ப்பங்கள் குறித்தும், அதனை தொடர்ந்து 5/12/2011 அன்று அவர் எதிர்பாராத மரணம் வரையிலும் அவருக்கு ஏற்பட்ட அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்தும் விசாரணை செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மீது விவாதம் நடத்தலாம். நடத்தியிருந்தால் அவருடைய தலைவிக்கு அவர்கள் காட்டிய பரிவு, அவர் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் அல்லது எப்படி யாரோ தோணம் இருந்தார்கள் என்ற விவரம் எல்லாம் நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்துக்கு வரும். எனவே அப்படி வந்துவிடக்கூடாது என்ற பயம். இரண்டாவது, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும். உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது ஒரு ஆட்சியினுடைய கடமை. ஆனால் அந்த உயிருக்கு உடமைக்கும் பாதுகாப்பு அளிக்கப்படாமல் கொக்கு சுடுவதைப் போல், குருவி சுடுவதைப் போல் தூத்துக்குடி மண்ணில் பலர் சுட்டார்கள். அன்றைக்கு அதை பற்றி விசாரணை கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டது. நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இதன் மீதும் இன்றைக்கு வாதம் வருவதற்கு ஆளுங்கட்சி தயாராக இருக்கிறது. இது பார்த்தால் எப்படி எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி அத்துமீறி இருக்கிறார்கள். அதாவது சுடுவதற்கு கூட சில நியாய திட்டங்கள் உண்டு, அவற்றையெல்லாம் மீறி காட்டுத்தனமாக மனித வேட்டை நடத்தி இருக்கிறார்கள். அந்த நம்முடைய எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இவையெல்லாம் எதிர்கட்சி தலைவர் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதற்கெல்லாம் பயந்துதான், இந்த மூன்று காரணங்களுக்கு பயந்துதான், எதை சொல்லுகிறார்கள் என்று கூட தெரியாமல் அவர்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். வெளிநடப்பு செய்வதிலே கூட முறைகள் உண்டு இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மீண்டும் இங்கே வரிசையாக வேலையில உட்கார்ந்து கொண்டு வெளியே போவதற்கு காவலர்களோடு புறம் பிடித்தது அநாகரிகமான செயலாகும். எனவே இவற்றையெல்லாம் தாங்கள் மனதில் கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ தாங்கள் அதை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.